இதய பிரச்சனை என்று கூறி கால அவகாசம் கேட்பது வாடிக்கையாகிவிட்டது. செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையின் போது அமலாக்கத்துறை வாதம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது சட்ட பண பரிமாற்ற சரக்கத்தை வகித்து அமலாக்கத்துறையினர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தரப்பில் அவரது மனைவி தாக்கிய ஆட்கொணர் மனைவி ஒரு அமலாக்கத்துறை தரப்பில் வாதித்த கூடுதல் தோல்வி பேசுகின்ற ஒரு கேள்வி அளித்தார். அதாவது செந்தில் பாலாஜி ஏற்கனவே கைது செய்த போது அவருக்கு இதய பிரச்சனை இருந்தது, அதனால் மருத்துவமனை செய்து சிகிச்சை வேணும் என தெரிவித்ததாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று மீண்டும் மருத்துவமனையில இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது இன்று மூன்றாவது நாளாக, அதாவது ஏற்கனவே அவரது மனைவி செந்தில் பாலாஜி மனைவி தொடர்ந்து ஆட்கொணர் மனு மீதான விசாரணையில் இரு நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்புகள் வழங்கிய அடிப்படையில் மூன்றாவது நீதிபதியாக சி கார்த்திகேயனை தலைமை நீதிபதி நியமித்து உத்தரவிட்டிருந்தார். அவர் மீது தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பல்வேறு வழக்குகள் வாதங்களை வந்து இருதரப்புகளை முன்வைத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்பு வாதிகள் இந்த ஆட்கொணர் மனுவானது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உகந்தது என்று தங்களுடைய வாதத்தை முன்னிட்டு வருகின்றனர். அதே போல அமலாக்கத்துறை தரப்பில் பல்வேறு தகவல்களை முன்வைத்தும் அது இந்த மனு வந்து உகந்தது கிடையாது, எங்கேயுமே இந்த நீதிபதி இரு நீதிபதிகளும் சட்டப்படி சட்டத்தை மீறி இவர்கள் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று எந்த காரணமும் நீதிபதிகள் தெரிவிக்கவில்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் வந்து வாதங்கள் முன்வைத்து வருகின்றனர். மேலும் இன்று பதில் வாதத்துக்காக ஏற்கனவே நேற்று நடந்த வாதத்தை முடித்துக் கொண்டு பதில் வாதத்துக்காக செந்தில் பாலாஜி மனைவி தரப்பு வாதத்தை தொடங்கினர். அவர்கள் தரப்பு பதில் வாதத்தால் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் மற்றும் என்ஆர் இளங்கோ ஆகியோர் தொடர்ந்து வாதங்களை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் பதிவான முடிவடைந்து அடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் வாதிட்ட கூடுதல் சூழ்நிலை சென்ற சுந்தரேசன் என்பவர் தமது வாதத்தை தொடங்கினார். தற்போது செந்தில் பாலாஜி தொடர்ந்து அவரது சகோதரர் அசத்து அவரும் தற்போது தனக்கு இதய பிரச்சனை இருப்பதாகவும், ஆகவே நேரில் ஆஜராக 4 வாரங்கள் அவகாசம் வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த இருவருக்கும் இவர்களுக்கு இதே வேலைதான் என்றும் இதே வாடிக்கையாகிவிட்டது, தொடர்ந்து இதய பிரச்சனை என பல்வேறு பிரச்சனையை சொல்வது நீதிமன்றத்துக்கு ஆதரவாக இருப்பது பல்வேறு பிரச்சனைகளை இவர்கள் தெரிவித்து வருவதாக தொழில்துறை கூடுதல் சொல்கிறது வந்து நீதிபதி முன்பாக தெரிவித்தார். ஆனால் நீதிபதி வந்து தற்போது இது குறித்து பேசுவதற்கு எந்த தகவலும் இல்லை, தொடர்ந்து உங்களோட வாதங்களை வைப்பு வைக்கிறது என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதி ஏற்கனவே நடந்த அதாவது முன்னாடி வழங்கிய அந்த இரு நீதிபதி தீர்ப்பின் அடிப்படையில் என்னென்ன தீர்ப்புகள் வழங்கப்பட்டது என்று தொடர்ந்து அவர் வாய்ச்சி வருகிறார். இதனையடுத்து இன்றே இதுக்கான அந்த ஆட்கொணர்வு செந்தில் பாலாஜி மனைவி தொடர்ந்து ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பு இன்றே வழங்கப்படலாம் என்று அவர் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.